ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லேருந்து நான் உங்கள் வெங்கட் இன்றைக்கி நம்ம என்ன கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸில் இருந்து பிஎஸ்சி ரெசிபிரேட்டரி தெரப்பி என்ன இந்த ரெசிபிரேட்டரி தெரப்பி எதற்கு துணை மருத்துவர் என்கின்ற பட்டத்தில் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ஸ்டியில் இந்த படிப்பை கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பிஎஸ்சி ரெசிபிரேட்டரி தெரப்பி டியூரேஷன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் காலேஜஸ்லேயும் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி ரெசிபிரேட்டர் தெரப்பி எடுத்து படித்தா நுரையீரல் மற்றும் இதயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன நோய்கள்லாம் இருக்குதுன்னு டயக்னைஸ் பண்ணி அதை எப்படிலாம் க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் இவங்க எந்த மாதிரி பேஷன்ஸ்க்குலாம் சிகிச்சை அளிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சுத்திணறல் ஏற்படும் பேஷண்ட்ஸ்க்கு ஆஸ்துமா பேஷன்ட்ஸ்க்கு அலர்ஜி இருக்கு இல்லையா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஒருவேளை சுவாச குழாயில் சுருக்கம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இரும்பல் விடாப்படியான இரும்பல் இருக்கவங்களுக்கு த்ரோட் பெயின் இருக்கவங்களுக்கு சுவாச குழாயில் ஏற்படும் அடைப்பு ஹார்ட் பெயினருக்கு இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு எந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கணும் எந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும் அந்த சர்ஜரிக்கு தேவையான ஆப்ரேஷன் தேட்டரில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கும் தான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ரேஷன்ஸை சக்ஸஸாக நடத்தி கொடுப்பாங்க டாக்டர் ஹார்ட் ஃபெயிலியர் ஆக போகிற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் பிஎஸ்சி ரெசிபிலிட்டி தெரபிஸ்ட் எடுத்து படித்தா எந்த மாதிரி துறையில் எல்லாம் இவங்களோட பங்குகள் இருக்கும்னு பார்க்கலாம் கார்டியோ பல்மனரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் லங்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு ரெசிபிரேட்டரி தெரபிஸ்ட் லேப் டெக்னீஷியன்ல இருக்கு ஆபரேஷன் தியேட்டர் டிபார்ட்மெண்ட் அண்ட் நியூரோ இன்டென்சிவ் மெடிக்கல் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கு இது போன்ற பல்வேறு துறைகள்ல இவங்களோட பங்குகள் இருக்கு இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல பிஎஸ்சி ரெசிபிரேட்டரி தெரப்பி எடுத்து படிச்சா இந்தியாவில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் இல்லாம ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் இதற்கான ஜாப் வேகன்சிஸ் அதிகமாகவே இருக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு பாத்தீங்கன்னா எம்ஆர் யூபி எக்ஸாம் ஆரா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லி கண்டக்ட் பண்றாங்க அந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தான் இதுக்கான ஜாப் வேகன்சி அதிகமாவே இருக்கு சின்ன சின்ன கிளினிக்ஸ் அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இது போன்ற துறை எல்லாம் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாவே இருக்கு பிஎஸ்சி ரெசிபிடி தெரப்பி நாங்களும் எடுத்து படிக்கணும் எந்த காலேஜ் சீட் இருக்கு அதற்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகும் கவர்மெண்ட் காலேஜ்ல கட் ஆஃப் எவ்வளவு எடுத்திருக்கணும் நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கான்டெக்ட் பண்ணுங்க சென்னை எஜுகேஷன் ஹெல்ப் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம்